இந்த செஷனில் லிஃப்ட் அண்டு ட்ராகை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். லிஃப்ட் அண்டு ட்ராக் வந்து ஒரு ரொட்டேஷனல் ஃபோர்ஸை வந்து விண்டு டர்பைன்ஸில் க்ரியேட் பண்ணும். லிஃப்ட்டுங்கிற ஃபோர்ஸ் வந்து விண்டோட டைரக்ஷனுக்கு பர்பண்டிகுலராக இருக்கும். அதே போல் ட்ராகுங்கிற ஃபோர்ஸ் விண்டோட டைரக்ஷனுக்கு பேரலலாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டு ஃபோர்ஸும் வந்து க்ரியேட் ஆகிறதுனால தான் விண்டு டர்பைன்ஸ் வந்து ரொட்டேட் ஆகுது. இந்த இடத்துல ஒரு சேஞ்ச் இன் வோல்ட் வெலாசிட்டி அண்டு சேஞ்ச் இன் ப்ரெஷர் வந்து அக்கர் ஆகுது. ஸோ இந்த லிஃப்ட் அண்டு ட்ராக் க்ரியேட் ஆகிறதுக்கு முன்னாடி பாருங்கள் இந்த டயக்ராமத்தில். ஸோ விண்டு ஃப்ளோ டர்பைன்ஸை ஹிட் ஆனோன்னே பர்பண்டிகுலராக ஒரு ஃபோர்ஸ் வந்து க்ரியேட் ஆகுது. அந்த ஃபோர்ஸை தான் வந்து லிஃப்ட்டுன்னு சொல்கிறோம். அதே போல் ட்ராகன் ஒரு ஃபோர்ஸ் வந்து க்ரியேட் ஆகுது, அது வந்து பேரலலாக இருக்குது விண்டு டைரக்ஷனுக்கு. ஸோ இந்த லிஃப்ட் அண்டு ட்ராக் இந்த ரெண்டு ஃபோர்ஸ்னால தான் விண்டு டர்பைன்ஸ் ரொட்டேட் ஆகுது. இந்த டயக்ராம் வெலாசிட்டியும் ப்ரெஷரும் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பாருங்கள், விண்டு வந்து நார்மலாக ஃப்ளோ ஆகும்போது வெலாசிட்டியும் ப்ரெஷரும் ஹையாக இருக்கும். ஆனால் வென் எவர் இட் ஹிட்ஸ் த டர்பைன் வெலாசிட்டியும் ப்ரெஷரும் ஃபால் டவுன். ஸோ தெர் இஸ் சேஞ்ச் இன் வெலாசிட்டி அண்டு சிமிலர்லி சேஞ்ச் இன் ப்ரெஷர். ஸோ டியூ டு திஸ் சேஞ்ச் இன் வெலாசிட்டி அண்டு சேஞ்ச் இன் ப்ரெஷர் தெர் இஸ் எ ஃபோர்ஸ் கிரியேட்டட் இன் த விண்டு டர்பைன்ஸ். Then the wind turbine starts rotates. So அப்புறம் அந்த விண்டு டர்பைன்லேருந்து லீவ் ஆகக்கூடிய விண்டு எனர்ஜி விண்டு பார்த்தீங்க அப்படின்னா திருப்பியும் வெலாசிட்டி வந்து சேஞ்ச் ஆயிரும். ஸோ வெலாசிட்டியும் ப்ரெஷரும் ஹையாக இருக்கும். இதுதான் வந்து லிஃப்ட் அண்ட் ட்ராக். தேங்க்யூ.